நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார். கடந்த நவம்பர் 15 தேதி இந்த யாத்திரை தொடங்கப்பட்டதில் இருந்து நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் 5வது முறையாக இன்று இந்த காணொலி காட்சி மூலம் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். குஜராத்தில் 3 பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காந்திநகர் செல்கிறார். நாளை காந்திநகரில் உள்ள மகாத்மா மந்திர் அரங்கில் வலிமைமிக்க குஜராத் என்ற உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் இது தொடர்பான வர்த்தக கண்காட்சியையும் திறந்து வைக்கிறார். இந்த மாநாட்டின் போது பல்வேறு சர்வதேச தொழில் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் முக்கிய தொழில் அதிபர்களையும் குஜராத்தில் மாலையில் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். இந்தியாவில் இருந்து இந்த ஆண்டு 175,000 மேற்பட்ட யாத்ரீகர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். 2 பயணமாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் உள்ளிட்டோர் உயர்நிலை குழுவினருடன் சவுதி அரேபியா சென்றுள்ள அமைச்சர் அந்நாட்டு ஹஜ் மற்றும் உம்ராவுக்கான அமைச்சர் தௌபிக் பின் ஃபஸ்வான் அல் ரஃபையாவை சந்தித்து பேசினார். அப்போது ஹஜ் யாத்திரை தொடர்பாக இந்தியா சவுதி இடையே ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இதன்படி நடப்பாண்டில் 175,025 யாத்ரீகர்கள் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ள இறுதி செய்யப்பட்டுள்ளனர். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சரிவர செயல்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எண் மக்கள் நடைப்பயணத்தின் ஒரு கட்டமாக தருமபுரி வந்த அவர் முக்கிய சாலை வழியாக சென்று பொதுமக்களை சந்தித்து உரையாடினார். அண்ணாமலையுடன் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடன் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சரிவர செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏழைகள் இல்லை என்ற நிலையை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக அண்ணாமலை தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த 2 குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இங்குள்ள ஏலமன்னா கிராமம் மேங்கோரஞ்ச் என்ற பகுதியில் சரிதா மற்றும் ஜார்க்கண்ட் சிறுமி நான்சி இருவரும் கடந்த 6 சிறுத்தை தாக்கி உயிரிழந்தனர். இதனிடையே பந்தலூரில் இருவரின் உயிரை பறித்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். பிடிபட்ட சிறுத்தை முதுமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களது வசிப்பிடத்திற்கு அருகிலேயே சுகாதார நிலையங்கள் மற்றும் நியாய விலை கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பொன்னிமாந்துறை, அனுமந்தராயன் கோட்டை, குட்டத்துப்பட்டி ஆகிய இடங்களில் கட்டி முடிக்கப்பட்ட துணை சுகாதார நிலையம், மேல்நிலை குடிநீர் தொட்டி மற்றும் நியாய விலை கடைகளை திறந்து வைத்து பேசிய அவர், அரசு அலுவலகங்களுக்கு சென்று கோரிக்கை மனுவை கொடுக்க இயலாதவர்களிடம் அவர்களது இருப்பிடத்திற்கே வந்து மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்படுவதாக கூறினார். இலவச வீட்டுமனை பட்டா பெற இயலாதவர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலம் வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் IPS அதிகாரிகள் உட்பட 48 காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் அளிக்கப்பட்டுள்ளது. IG தமிழ்ச்சந்திரன் கூடுதல் DGP பதவி உயர்வு பெற்றுள்ளார். இதேபோன்று முதலமைச்சரின் பாதுகாப்பு பிரிவு SP திருநாவுக்கரசு DIG பதவி உயர்வு அளிக்கப்பட்டு உளவு பிரிவு DIG நியமிக்கப்பட்டுள்ளார். இது தவிர விழுப்புரம், ராமநாதபுரம், அரியலூர், மதுரை, தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உள்துறை முதன்மைச் செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் இனங்களின் அரிய வகை கிளிமூக்கு விசிறிவால் சேவல் இனம் தற்போது மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. இந்த இனத்தை பாதுகாக்கவும் அழிவிலிருந்து மீட்டெடுக்கவும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சேவல் வளர்க்க வேண்டும் என்ற இனத்தை தூண்டும் வகையில் திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் ஆந்திரா, பாண்டிச்சேரி, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு என பல பகுதிகளில் இருந்து 400 சேவல்கள் பங்கேற்றன. மேலும் கண்காட்சியில் சேவல்களின் தரத்திற்கு ஏற்ப 15,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை விற்பனையானது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள அயப்பாக்கத்தில் 5,000 அதிகமான பெண்கள் ஒன்று கூடி 1,500 பானையில் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். இந்த விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 5,000 பெண்கள் ஒரே நேரத்தில் 1,500 பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடிய இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுக்கு சில தினங்களுக்கு முன்பு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி
அங்கு எழில்மிகு கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அத்துடன் ஸ்கூபா டைவிங் எனப்படும் கடலுக்கடையில் நீந்தும் சாகசத்தையும் பிரதமர் முயற்சி செய்தார். இது தொடர்பான புகைப்படங்கள் பிரதமரின் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மாலத்தீவு அமைச்சர்கள் மரியம் ஷியூனா, மால்ஷா ஷெரீப், அப்துல்லா மஜூம் மஜித் ஆகிய மூவரும் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்தியாவின் எதிர்ப்புக்கு பணிந்த மாலத்தீவு அதிபர் மூயிஸ் சர்ச்சையில் சிக்கிய மூன்று அமைச்சர்களையும் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். பங்களாதேஷின் 12வது நாடாளுமன்ற பொது தேர்தலில் அவாமி லீக் கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து அக்கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா தொடர்ந்து 4வது முறையாக பிரதமர் ஆகிறார். பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலை அந்நாட்டின் 27 எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. அங்கு நாடு முழுவதும் 44,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனால் அங்கு 40% வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தன. வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. பிரிஸ்பன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் கிரிகோர் டிமிட்ரேவும் மகளிர் பிரிவில் எலனா ரபைக்கினாவும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் பல்கேரியாவின் கிரிகோர் டிமிட்ரோவும் டென்மார்க்கின் ஹோல்கர் ரூனேவும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 7-6, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் டிமிட்ரோ வெற்றி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்றில் முன்னாள் விம்பிள்டன் சாம்பியனான எலனா ரபைக்கினா பெலாரஸ் நாட்டின் அயர்னா சலபங்காவை எதிர்கொண்டார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் 6-0, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வென்று ரபைக்கினா சாம்பியன் பட்டம் வென்றார்.